வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு நாம பேஷன்னா என்னது, அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு குட்டி டிப்ஸ் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். பேஷன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு விஷயத்த நம்ம ரசிச்சு அனுபவிச்சு ரொம்ப சந்தோஷமா பண்ணோம்னா அதுதான் வந்து பேஷன். அதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அந்த விஷயத்த பண்ணும்போது ரொம்ப ஆர்வமாக, எந்த பதட்டமும் இல்லாமல், எந்த கோபமும் இல்லாமல் அந்த விஷயம் பண்ணுறனால ரொம்ப சந்தோஷமாக அந்த மொமெண்ட்ஸை வந்து நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து பேஷன். அது நிறைய பேருக்கு வந்து டிராவலாக இருக்கலாம், நிறைய பேருக்கு வந்து டான்ஸாக இருக்கலாம், குக்கிங்காக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து விஷயங்கள். ஸோ அது வந்து பண்ணால் என்னோடய ஸ்ட்ரெஸ் வந்து ரிலீஸ் ஆகுது, எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது, நெக்ஸ்ட் டேவை வந்து நான் ரொம்ப ஆர்வமாக பார்க்குறேன் அந்த விஷயம் பண்ணுறதுக்காக அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடுத்த டிப்ஸ் என்னதுன்னா, அந்த விஷயம் பண்ணாமல் ரொம்ப நாள் இருந்தால் நம்ம மனசு வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நீங்களே வந்து உணர்வீங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டிராவலே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்பவே இந்த விஷயம் வந்து பொருந்தும். அவங்களுக்கு வந்து மனசளவில் வந்து அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கும், எப்போ லாக்டவுன் முடியும், எப்படா டிராவல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து தேர்ட் முக்கியமான விஷயம், இப்போ வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எனக்கு வந்து நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுல வந்து என்னோட முக்கியத்துவமான பேஷன் அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்களே ஒரு சீட் எழுதி போடுங்க. அதை வந்து கண்ணை மூடிட்டு எடுக்கணும்லாம் இல்லைங்க, நீங்க கண் திறந்துகிட்டே எதை வந்து ஆர்வமா தொடுறீங்களோ அதுதான் வந்து உங்களோட பேஷன். நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து சாய்ஸஸ் நிறைய அதிகமா இருக்கும் போது நம்ம கன்ஃபியூஸ் ஆகும், பட் ஆனா நம்ம மனசு வந்து ஒரு விஷயத்த மட்டும் பார்த்துட்டே இருக்கும், அதுதான் வந்து நம்மளோட பேஷன். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேங்க, சின்ன வயசுல நாம வந்து நிறையா வந்து இந்த மாதிரி வந்து இன்ட்ரெஸ்டோடையும் ஆர்வத்தோடையும் அந்த விஷயத்தை வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் இதே வந்து சர்டன் ஏஜுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளே வந்து ஒரு காரணங்கள் வந்து சொல்லுவோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து கல்யாணம் ஆயிடுச்சுங்க, இல்லை எனக்குன்னு வந்து குழந்தை இருக்குது, நான் வந்து ஜாயின்ட் ஃபேமிலியில் இருக்கேன், இதெல்லாம் நமக்கு நாமே சின்ன சின்ன காரணங்களை சொல்லிக்கிட்டு ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துகிட்டு இருக்கோங்க. நம்ம குடும்பங்களும் நம்ம குழந்தைங்களும் நம்ம கனவுக்கு தடையா இல்லை, துணையாக தான் இருக்காங்க. அதை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கொள்ளணும். நன்றி, வணக்கம்.